ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சிட்டிகை சமையல் இன்னைக்கு வல்லாரக்கீரை தோசை தான் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்தமாரி தோசையில் போட்டு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வல்லாரக்கீரையை காம்பெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்த எடுத்துடலாம் இதுமாரி நல்லா வறுத்த எடுத்துருங்க அது கூடவே க்ளீன் பண்ணி எடுத்தால் வல்லார கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கீரை ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருக்கேன் வதக்குனா கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் நான் சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு மாதிரி எடுத்துக்கோங்க மாதிரி திருவன தேங்காய் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட வதக்கி எடுத்துருந்த வல்லாரக்கீரையும் பருப்பையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த வாசனை நல்லாயிருக்கும் ஒரு பூண்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் தேவைக்கு சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ரொம்ப நைஸாக அரைச்சிராங்க இந்தமாரி அரைச்சிக்கோங்க இப்போ தோசை வாத்திரலாம் தோசை மாவு இந்த பதத்துக்கு எடுத்தால் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே ரேஷன் அரிசியில் மாவு எப்படி ரெடி பண்ணிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் இதில் கொடுக்குறேன் அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் கல் சூடாயிடுச்சு இப்போ தோசை வளத்துடலாம் இந்த மாதிரி நைஸாக ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் தோசை திருப்பி வச்சு இந்தமாரி ஐட்டம் மேலே தடவி விட்டுடலாம் தோசை ஊற்றுனதும் இந்தமாரி தடவக்கூடாது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம்தான் தடவைனா தோசை திருப்பியில் ஒட்டாமல் நல்லா வரும் தோசை மேலே அரைச்சி எடுத்துருந்த வல்லாரக்கீரையை சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இந்த மாரி தோசையில் ஃபுல்லாக நல்லா தடவி எடுத்துடலாம் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த மாரி கொஞ்சம் பொறுமையாக எடுங்க தோசை நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரைக்கிற தோசை ரெடி ப்ளைனாக ஒரு தோசை ஊற்றியிருக்கேன் அதையும் மேலே இந்த மாதிரி லைட்டாக தடை விட்ருங்க ரெடி ஆகிச்சு எடலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் தோசையை பார்க்கும்போதே தோசை நல்ல பிளெயின் தோசைக்கு இந்த மாதிரி வல்லார கீரை அரைச்சி எடுத்துறதுனால அந்த துவையில் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம தோசையில் போட்டிருந்த வல்லார கொஞ்சம் கூட செதறாமல் நல்லா ஒட்டியிருப்பாருங்க மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வல்லாரக்கீரையை துவையலா பண்ணி சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் ஆனால் அதை விட தோசைக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பனை மரம் வளர்ப்போம் நிலத்தடி நீரை பெருக்குவோம்